கிளாஸ் இது உங்கள் மேக்ஸ்டெக் சேனல். நீர் வழி போக்குவரத்து சம்பந்தமாக கேட்கப்படும் டிஎன்பிசி கேள்விகள் இந்த தடவை குரூப் டூவில் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அதனால் எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாம் போகிறதுக்கு மட்டும் திருப்பி பாருங்கள். இந்திய நீர்வழி ஆணையம் 5 தேசிய நீர்வழிகளை கொண்டுள்ளது. தேசிய நீர்வழி 1 உத்தரப்பிரதேச கங்கை வழி பாதை, அலகாபாத் டு ஹால்டியா. தேசிய நீர்வழி 2 அஸ்ஸாம் பிரம்மபுத்திரா வழிபாதை, சயதியா துபரி. தேசிய நீர்வழி பாதை 3 மேற்கு கடற்கரையின் சம்பாக்கார கால்வாய், உத்தியோக மண்டல கால்வாய், கொல்லம் கோட்டபுரம் பாதை. தேசிய நீர்வழி 4 கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளின் வசிராபாத் விஜயவாடா பாதை, காக்கிநாடா புதுச்சேரி பாதை, பத்ராச்சலம் ராஜமுந்திரி பாதை. தேசிய நீர்வழி 5 மகாநதி பிராமணி ஆறுகளின் தலச்சார் தம்மாரா பாதை, கிழக்கு கடற்கரை கால்வாய் மங்கல்காடி பாரதீப் வரை நீடிக்கிறது. இந்திய கடற்கரையின் நீளம் 7516 கிலோமீட்டர். பெரிய துறைமுகங்கள், இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் 13, சிறிய துறைமுகங்கள் 187. கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் 14வது இடம் இந்தியா வகிக்கிறது. உலகின் முக்கியமான நீர்வழிகள் வட அட்லாண்டிக் வழி, நன்னம்பிக்கை முனை வழி, பனாமா கால்வாய் வழி, டிரான்ஸ் பசிபிக் வழி. இந்தியாவின் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தலங்கள். இப்போ கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே நீர்வழி சம்மந்தமானது. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் இதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் நீங்கள் நம்பர்ஸு அந்த ஊர் பேர் எல்லாமே நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. இந்தியாவின் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள் இந்துஸ்தான் கப்பல் தளம் விசாகப்பட்டினம், கார்டன் ரிச் தொழிற்சாலை கொல்கத்தா, மேசகாண்டாக் மும்பை, கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. உங்கள் டவுட்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.